வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். சுசில் பிரேமஜயந்தா தனது பதவி நீக்கம் தொடர்பில் பதிலளிக்க தயாராகி வருவதாக செய்திகள் வெளியீடு. வல்வெட்டித்துறையில் இடம்பெறவுள்ள பட்ட திருவிழா தொடர்பில் சார்ல்ஸ் நிர்மலநாதன் விமர்சனம். மேலும் ஒரு அமைச்சரை பதவி நீக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியீடு. சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்களுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் தொடர்பில் பசில் ராஜபக்ச அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்சவின் பதவி விலகல் தொடர்பில் முரத்தட்டுவை ஆனந்த தேரர் கருத்து தெரிவிப்பு. டொலர் பற்றாக்குறையால் அவுடத இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் கெஹலிய ரம்புக்வல தகவல். சாய்ந்தமருது நகரசபை கோரிக்கைக்கான தேசிய காங்கிரஸ் தலைவரின் செயற்பாடுகள் தொடர்பில் ஜஹியா கான் கண்டனம். சீன உரம் குறித்து மக்கள் வங்கி உள்ளிட்ட தரப்பிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் தகவல்கள் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட சுசில் பிரேமஜயந்தா தனது பதவி நீக்கம் தொடர்பில் பதிலளிக்க தயாராகி வருவதாக தெரிய வருகின்றது. இன்று காலை தனக்கு இருக்கும் அதிகாரத்தை கொண்டு உடன் அமலாகும் வகையில் இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தாவை ஜனாதிபதி பதவி நீக்கியிருந்தார். அண்மைய நாட்களாக அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சித்து வந்த நிலையிலேயே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் தனது பதவி நீக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தி அனைத்து விடயங்களையும் பொதுமக்களுக்கு முன்வைக்க அவர் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்கத்தின் மேலும் பல அமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது குறித்த உறுதியான தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை. அரசாங்கத்தின் அனுசரணையுடன் எதிர்வரும் தைப்பொங்கல் அன்று வல்வெட்டித்துறையில் இடம்பெறவுள்ள பட்ட திருவிழாவானது வல்வெட்டித்துறை மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்யும் துரோகமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஒவ்வொருவரிடமும் வல்வெட்டித்துறையில் இடம்பெறும் பட்ட திருவிழாவானது இம்முறை ராஜபக்ஷ அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைபெற உள்ளமையை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். குறித்த பட்ட திருவிழாவானது வல்வெட்டித்துறை மண்ணுக்குள்ள பெருமையுடன் நடைபெற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் எழுத்து மூல அறிக்கையை இலங்கை அரசாங்கம் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தினரை பிரதம விருந்தினராக அழைத்து இந்த பட்ட திருவிழா நடத்தப்படுகிறது. இது 2009 நடைபெற்ற இனப்படுகொலையை சர்வதேச அரங்கிலிருந்து இல்லாது செய்வதற்குரிய அரசாங்கத்தின் ராஜதந்திர நடவடிக்கையே ஆகும். நீண்ட காலமாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எதிர்பார்த்திருக்கும் இந்த நேரத்தில் அவர்களின் முயற்சி வீண் போகும் வகையில் இந்த செயற்பாடு அமைகின்றது. ஆகவே ஏற்பாட்டாளர்கள் இதை கவனத்தில் கொண்டு பட்ட திருவிழா அரசியல் கலப்படமற்ற வகையில் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை விமர்சித்து வரும் மேலும் ஒரு அமைச்சரையும் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் விமல் வீரவங்ச உதய கமன்பில அல்லது வாசுதேவ நாணயக்கார ஆகிய மூவரில் ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்கூறப்படுகிறது. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியமை, அமைச்சரவைக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நீதிமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கை திரும்ப பெறுமாறும் இந்த அமைச்சர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வந்த இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தாவை ஜனாதிபதி திடீரென பதவியில் இருந்து நீக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள டொலர் நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் தமக்கு ரகசிய அறிக்கை ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை தன்னால் வெளியிட முடியவில்லை எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலக வங்கியின் பிராந்திய தலைவர் ஜனாதிபதியையும் தம்மையும் நேற்று சந்தித்ததாக நிதியமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். இதேவேளை நன்கொடை வழங்கும் ஏனைய நாடுகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக நிதியமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். கலந்துரையாடல்களை ஏனைய அமைச்சர்களிடம் கையளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவியில் இருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுப்பது யார் என்பதை கண்டறிய வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழக வேந்தர் முரத்தொட்டுவை ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஆனந்த தேரர், பிரதமர் பதவி விலகிவிட்டதாக நாட்டில் செய்தி பரவுகிறதே என பிரதமரிடம் கேட்டேன்.
அப்படி எதுவும் இருக்கிறதா என நான் பிரதமரிடம் கேட்டேன். அது பற்றி பிரதமருக்கு தெரியவில்லை. பதவியிலிருந்து விலக எதிர்பார்க்கவும் இல்லை. அதற்கான தேவையும் இல்லை என பிரதமர் கூறினார். அப்படியானால் பிரதமரை பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுப்பது யார் என்ற உண்மையை நாம் கண்டறிய வேண்டும். யார் அழுத்தம் கொடுத்தாலும் அச்சுறுத்தினாலும் பிரதமர் பதவி விலக மாட்டார். அவர் பதவி விலகினால் எம்மிடம் கூறிய பின்னரே விலகுவார். பிரதமர் பதவி விலக வேண்டும் என எதிர்பார்க்கும் நபர்கள் இருப்பார்கள். ஒளித்து மறைந்து செயற்படாது பதவி வகித்தது போதும் விலகிவிடுங்கள் என நேரடியாக கூறுங்கள் எனவும் ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் இருந்து சீனர்களை வெளியேற்றும் வகையில் தமிழர்களின் இறையாண்மையை மீட்டெடுக்க அமெரிக்காவுடன் ஒத்துழைக்குமாறும் இந்திய பிரதமர் மோடியுடன் பேசுமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பினர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளனர். பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பினர் இது குறித்து தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளனர். டொலர் பற்றாக்குறை காரணமாக இறக்குமதியை முன்னெடுக்க முடியாதுள்ளது. இது ஔடத இறக்குமதியிலும் தாக்கத்தை செலுத்தியுள்ளது உண்மையே என சுகாதாரத்துறை அமைச்சர் கேகலிய ரம்புக்வல தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போது வரையில் உள்நாட்டில் மருந்து தட்டுப்பாடு நிலையொன்று ஏற்படவில்லை. இனியும் அவ்வாறான நிலையொன்று ஏற்படாத விதத்தில் அரசாங்கம் செயற்படும். குறிப்பாக மருந்து இறக்குமதிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நிதி ஒதுக்கீட்டிலும் மருந்து இறக்குமதிக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் தடையில்லாது எமக்கு கிடைக்கும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்படும். குறிப்பாக டொலர்களில் செலுத்த வேண்டிய பணத்திற்கு என்ன செய்வது என்பது குறித்து மத்திய வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம். எவ்வாறு இருப்பினும் தற்போது வரையில் மருந்து தட்டுப்பாடு நிலையொன்று ஏற்படவில்லை. நோய் தொற்று இலங்கைக்குள் பரவ ஆரம்பித்த வேளையிலும் பல சவால்களுக்கு முகம் கொடுத்தோம். நோய் தொற்று எவ்வாறு நாட்டிற்குள் வந்தது என்ற பிரச்சனையும் இருந்தது. எனினும் நோய் தொற்று பரவலை நாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சாய்ந்தமிருந்து நகரசபை கோரிக்கையை வைத்து இன்னும் இன்னும் அந்த மக்களை தேசிய காங்கிரஸ் தலைவர் ஏமாற்றக்கூடாதென மூகாவின் பிரதி பொருளாளரும் உயர்பீட உறுப்பினருமான ஜஹியா கான் தெரிவித்துள்ளார். கல்முனை மாநகர சபையின் பதவிக்காலம் பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் 2022 பிப்ரவரியில் சாய்ந்தமிருந்து நகரசபை மலரும் என்று கூறி 900 வாக்குகளை பெற்ற அதாவுல்லா பொதுத் தேர்தலிலும் அம்மக்களின் வாக்குகளை பெற்றார். ஆனால் நகரசபை இதுவரை சாய்ந்தமிருதுவுக்கு கிடைக்கவில்லை. சாய்ந்தமிருதுவை சேர்ந்த தேகா முக்கியஸ்தர் சலீமும் அதாவுல்லாவுடன் இணைந்து சாய்ந்தமிருந்து நகரசபை கோஷத்தை முன்வைத்து வாக்குகளை பெற்று ஏமாற்றி வருகின்றார். இது ஒரு ஆரோக்கியமான செயற்பாடல்ல. ஒருபோதும் அதாவுல்லாவால் நகரசபையை பெற்றுத்தர முடியாது. அவருக்கு அரசாங்கத்தின் பலம் இல்லாமை என்பது வர்த்தமானி ரத்து செய்யப்பட்ட உடனேயே அறிய முடிந்தது என்றும் தெரிவித்துள்ளார். மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய உயிரினங்கள் உள்ளதாக கூறப்பட்ட உரத்தை நாட்டிற்கு கொண்டு வந்த சீன நிறுவனத்துக்கும் உள்நாட்டு முகவர் நிறுவனத்துக்கும் பணம் செலுத்துவதை தவிர்க்கும் வகையில் மக்கள் வங்கி உள்ளிட்ட தரப்பிற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி பணம் செலுத்துவதை தவிர்க்கும் வகையில் வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தடை உத்தரவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சகல நிபந்தனைகளின்படி தரமான உரத்தை விநியோகிப்பதற்காக முறைப்பாட்டாளர் தரப்பு நிறுவனம் 6.7 மில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. தரமான உரத்தை விநியோகிக்காத பட்சத்தில் சீன நிறுவனத்தால் வைப்பு செய்யப்பட்டுள்ள பணம் அரசுடமையாக்கப்படும் என இருதரப்பும் நீதிமன்றத்தில் இணக்கப்பாட்டை வெளியிட்டுள்ளன. தரமற்ற உரம் கொண்டுவரப்படும் பட்சத்தில் அதனை நிராகரிப்பதற்கான உரிமை முறைப்பாட்டாளர் தரப்பிற்கு உள்ளதாக நிபந்தனைகளில் கூறப்பட்டுள்ளது. உறுதியாக தமது கட்சி வேறு எந்த கட்சிகளுடனும் கூட்டணி அமைக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் சபை உறுப்பினர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அவர் வேறு கட்சிகளில் அங்கம் வகிக்கும் முற்போக்கானவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணைய முடியும். எவ்வாறாயினும் இவ்வாறு இணையும் நபர்களை பரீட்சைக்கு உட்படுத்திய பின்னரே அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்வோம். அரசியல் கட்சிகள் மீதுள்ள நம்பிக்கை முற்றாக எழுந்த நிலையிலேயே மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து வருகின்றனர். இந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி வேறு கட்சிகளை தம்முடன் இணைத்துக் கொண்டால் மக்கள் மறுபக்கம் திரும்புவார்கள். மக்களுக்கு செல்ல திசை இல்லாமல் போகும். மக்கள் இதனை விரும்பவில்லை. மக்கள் ஏனைய கட்சிகளை கைவிட்டு வருகின்றனர். இப்படியான நேரத்தில் நாம் ஏன் அந்த கட்சிகளை சென்று அணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும்
லால்காந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் செய்யும் அமைச்சர்களில் உதயக்கமன் பிளவும் ஒருவராவார். அவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ட்ரிங்கோ பெட்ரோலியம் டெர்மினேட் பிரைவேட் லிமிடெட், சிலோன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா எல்ஐஓசியுடன் இணைந்து திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை அபிவிருத்தி செய்ய உள்ளது. அதற்கான அமைச்சரவை பத்திரத்துக்கே அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான ஒப்பந்தம் ஒரு வாரத்தில் கையெழுத்தாகும் என அறிய முடிகின்றது. சுகாதார தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து வலிகாமம் தெற்கு பிரதேச சபை ஊழியர்களால் பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகிஷ்கரிப்பு போராட்டமானது இன்று காலை 9 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இணுவில் ஆரம்ப பாடசாலை முன்பாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் அனுமதி பெறாது நடைபாதையில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டவரை நேற்று அங்கிருந்து அப்புறப்படுத்த முற்பட்ட வேளையில் குறித்த வியாபாரியால் வருமான வரி பரிசோதகர் மற்றும் சுகாதார பரிசோதகர் அச்சுறுத்தப்பட்டதோடு பிரதேச சபையில் கடமையாற்றும் சுகாதார தொழிலாளி மீது தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையில் தவிசாளரால் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். ஆனாலும் குறித்த பகுதியில் இன்றும் தொடர்ந்து வியாபாரம் நடைபெறுவதாக தெரிவித்து பிரதேச சபை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் மாலை செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று இரவு பதிவேற்றம் செய்யப்படும்.